கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலம் வார்டு எண் 45 கே கே புதூர் செயின்ட் தாமஸ் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாமினை மேயர் கல்பனா ஆனந்த்குமார் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலம் வார்டு எண் 45 கே கே புதூர் செயின்ட் தாமஸ் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாமினை மேயர் கல்பனா ஆனந்த்குமார் தொடங்கி வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டு எண் 11 சரவணம்பட்டி சிவானந்தபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வார்டு எண் 11 மற்றும் 21 பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கான அரசு துறைகளை அன்றாடம் அணுகும் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் அவர்களை சென்று சேரும் வகையில் மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று மனுக்களை பதிவு செய்யும் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமினை மேயர் கல்பனா ஆனந்த்குமார் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதில் துணை மேயர் வெற்றிச்செல்வன், மாநகராட்சி நகர்நல அலுவலர் பொறுப்பு மருத்துவர் வசந்த் திவாகர், கே கே புதூர் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் ரமேஷ், ராஜபிரபு மருத்துவர் புகழ்வேந்தன், மக்களை தேடி மருத்துவம் மாமன்ற உறுப்பினர்கள் பேபி சுதா ரவி, மல்லிகா புருஷோத்தமன், பிரவீன் ராஜ், மண்டல சுகாதார அலுவலர் ராமச்சந்திரன், உதவி பொறியாளர் ஹரி பிரசாத், சுகாதார ஆய்வாளர் சலைத், மாமன்ற உறுப்பினர்கள் பூங்கொடி சோமசுந்தரம், பழனிசாமி என்கிற சிறவை சிவா, உதவி ஆணையர் ஸ்ரீதேவி, உதவி செயற்பொறியாளர் எழில், மண்டல சுகாதார அலுவலர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்.